ஃபஸ்ட் நம்ம சேனல் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிடிக்கு நம்ம சேனல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்பின் பண்ணுறது மூலமாக அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அதான் கிஃப்ட் கார்டு சொல்கிறேன். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா அமேசானில் ஃப்ரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100 ரூபாய் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு நீங்கள் அமேசான்லேருந்து கோட் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆப்ஷன்ஸ் காட்டுது, ஜஸ்ட் நீங்கள் டேப் டு ஸ்பின் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 50 இன்டர்மைல்ஸ் ஆன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இன்டர்மைல்ஸ்னால் ஒரு காயின் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய வேலட்லேருந்து ஏறி நிற்கிது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் எங்கே அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸ் ரெடீம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பின் ஆப்ஷன். சாரி, இது ஸ்பின்னு கிடையாது. ஆமாம், இதுதான் ஸ்பின்னு. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்பின் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் காயின்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்லைடு பண்ணுங்கள். அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸ்ன்னு சொல்லி இல்லை கிஃப்ட் கார்ட்ஸ்ன்னு இருக்கும், இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அக்செப்ட் கொடுத்துக்குங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ அமேசான் பே கிஃப்ட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த இமேஜ் வந்து லோடிங்கால் ஸோ 1000 ரூபா வேணும்னா உங்களுக்கு 5751 அந்த இப்போ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 575 இன்டர்மைல்ஸ் இருந்தாலே உங்களுக்கு 100 ரூபா வந்து அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வித்தின் பார்த்தா 3 டேஸ்க்குள்ள உங்களோட மெயிலில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அந்த கோடை காப்பி பண்ணி உங்கள் அமேசானில் போட்டு கிஃப்ட் கார்டில் போட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இது 100 ரூபா, இது 1000 ரூபா. ஸோ 250 ரூபாய்க்கு இருக்குது. 250 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்குன்னா 1438 இந்த இன்டர்மைல்ஸ் ஆர் நம்ம 50 இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்தமாரி 1438 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 250 ரூபா அமேசான் கிஃப்ட்டு கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்தமாரி ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் வெறும் 288 இன்டர்மைல்ஸுக்கே பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுக்குறாங்க அமேசான் பே கிஃப்ட் கார்டு. ஸோ இந்தமாரி உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இமேஜ் லோடிங்கால ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்படி காட்டுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கார்ட்ஸு ப்ளஸ் பேபால் ஏர்னிங் ஆப்ஸ் பேடிஎம் கேஷ் ரிலேட்டடாக நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ. பை பை.